நெல்லை கீழநத்தம் பகுதியில் தீப்பற்றி எரிந்த வீட்டில் மூதாட்டியின் உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்த அரசம்மாள் என்ற மூதாட்டி தனது மகன் அண்ணாமலையின் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அண்ணாமலையின் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டதாக அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பாளையங்கோட்டை தீயணைப்புத்துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது எரிந்து கொண்டிருந்த விறகுகளுக்கு நடுவே கருகிய நிலையில் அரசம்மாளின் உடல் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் தனது தாய் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழும் சூழலில் கொலையா தற்கொலையா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.